திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அகதி அவரு வலு கொண்டு போன்றான்னா ஒரு வாரம் அலையறையா உடைச்ச காசு தூத்து தரமாட்டேங்கிறான். அவன் வேலை செஞ்ச காசு தரமாட்டேங்கிறது கேட்டார். ஒன்று சொல்ல மாதிரி செய்யறாரு, கையை மடக்கிட்டாரு. என்ன செய்யார், ஈர்கை விதிரார் கையவர் எச்சிக்கிறோட காக்க ஓட்ட மாட்டான். இதை ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னார். ஏன்னா எச்சிக்கிற கிட்ட காக்க ஓட்ட மாட்டாங்கிற வார்த்தையை வள்ளுவன் சொல்லியிருக்காண்டா. ஈர்கை விதிரார் கையவர் குடியேறிக்கும் கூண் கைகளாக இருக்கிறார். நல்லா மடக்கிட்டு போய் ஊத்துறாடார். என் வசதி விடன்னு கேட்டான். நான் வராண்டா கூட ஒரு படையை வருது அவனுக்கு, நான் 4 பக்கப்படை எனக்கு இருக்கிறார். நீ போய் அடி ஒரே குத்த பல்லறானார். என்ன நீ தயவுக்கு கடையவள் கபடிக்க வடிவான் நீ எப்படி சொல்ற? என்ன அடிப்பை அடித்தாதான் அவன் ஒத்து விடுவானா அடித்தாக்குவாங்கன்னு. அப்போது ஏமாத்திர பையனுக்கு என்ன உபாயம்னு கேட்டால் கையை மடக்கிட்டு மூஞ்சில் குத்துறாடார். குத்துற எத்தி பண்ணி விட்டார், 4 பண்ணு கிளவு விட்டார். அந்த அளவுக்கு உதச்சாதான் தருவான்னு சொன்னால் அந்த அளவுக்கு தான் செய்யணும், வேறு வழி இல்லை. அப்போது இந்த மனிதன் லோபி தர என்ன செய்யும், உழைப்போன்னு கூட்டி தராது. உழைப்போன்னு கூட்டி தராமல் செஞ்சிருந்து உழைவு தரணும். அது மட்டும் அவன் தொண்டை மதிக்க மாட்டான். அவனுக்கெல்லாம் இப்போ தண்டனைன்னா வள்ளுவன் தான் சொன்னான். என் அன்பு கடலாக இருக்க நீ இப்படி சொல்கிறேன்னு கேட்டான். அன்பின் வழி அது உயிரிழை அதில் இருக்க இன்பத்தோடு போகிறத உடம்புன்னு சொன்னியா? ஏன்னா உடம்புன்னு சொன்னேன்னு கேட்டான். எவனுக்கு ஒரு உனக்கு அனுபவம் இல்லையோ அவன் நடமாடும் படான்னு சொன்னால் வள்ளுவன். அவர் அப்பேற்பட்ட தலைவன் உனக்கான ஈர்கை விதிரார் கைவர் குடியுரிக்கும் கூண் கையெல்லாம் இருக்குன்னு சொன்னான். அந்த அளவுக்கு வன்மனத்தை உண்டாக்கினான் சில பாவிகள் லோபிகள். அந்த லோபிகளுக்கு இதான் பரிசு, இதான் பரிசா, அதான் அதன் பரிசுன்ட்டான். என்ன பரிசுன்னா குத்துறத பரிசு. அட பாவி இப்படி ஐயா சொன்னேன்னா வேற வழி இல்லைப்பா. இவனுக்கெல்லாம் அதான் கேட்டேன். அதே பல ஞானிகள் சொல்லியிருக்காங்க, அடிப்படை ஒரு உனக்கு லோபித்தனரை தெரிய வேண்டும். அந்த லோபித்தனை தீர்வதற்கு ஆசான ஆசிரிக்க வேண்டும், செல்வனை பெருக வேண்டும். செல்வத்துக்கு தலைவன் ஆசான் அகத்தியசன், ராமலிங்க சுவாமிகள், மாணிக்கவாசன், திருஞான சம்பந்தன், போக மகாரிஷி, பொடிப்பாணி, அருணிகநாதன், கரூர் முனிவர் போன்ற ஞானிகளெல்லாம் மிகப்பெரிய வல்லமை உள்ளவர்கள். கோடீஸ்வரன் இல்லை, பல கோடிக்கு அதிபதியன் ஞானிகள் எல்லாம் அவர்கிட்ட போய் என்ன என் வறுமையாக இருக்குன்னா வாங்கிக்க, என்ன வேணும் வறுமையில் வாழ வேண்டும் தருகிறேன், லோபித்தனம் இல்லாத வாழ்வு தருகிறேன், பிறகு கொடுக்கக்கூடிய மனம் வேண்டும் தருகிறேன், அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும் தருகிறேன். இந்த அளவுக்கு எதை கேட்டாலும் தரக்கூடியவர் வள்ளுவன் சொல்லுவான். வேண்டிய வேண்டிய காட்சி செய்தலால் செய்த ஈண்டு முயலப்படும்னா, நீ எதை விரும்புறி அத்தனை கை கொண்டானா எப்பண்ணா, வேண்டிய வேண்டிய காட்சி செய்தலால் செய்த ஈண்டு முயலப்படும்னா மேலும் மூணு முயற்சினார். தவன் செய்ய 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 எதை இந்த உலகத்தை விரும்புகிறோ அத்தனை கைகூடு சொன்னார் வள்ளுவன். அப்பேற்பட்ட தலைவன் வள்ளுவ பெருமான், அம்முற்று பெற்ற முனிவன் யாருக்கு தெரியாதது. அவனே சொல்லுவான், ஏய் உனக்கு கவலைப்புறத்துக்கு என்ன, சில பேர் சொல்லுவாங்க இப்படி செஞ்சால் மன அமைதி பெறும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.